بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتبارى من القوم من سوء ما بشر به صدق الله العلي العظيم கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மூன்றாவது நாளாக உங்களை சந்திக்க கிடைத்தறிவித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சந்திப்பை எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ள சந்திப்பாக ஆக்கிவிப்பானாக. மன தூய்மை நிறைந்த ஒரு அமர்வாக இந்த அமர்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மாற்றித் தர வேண்டும். நேற்றைய தினம் நிகழ்ச்சியினுடைய முடிவில் ஒரு பெண்ணை சூழ இருக்கக்கூடிய நாலு வகையான ஆண்களை பற்றி குறிப்பிட்டேன். தகப்பன், கணவன், சகோதரர்கள், குழந்தைகள். ஒரு பெண்ணை சூழ இருக்கக்கூடிய நாலு வகையான ஆண்களை பற்றி குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக சொன்னேன், கணவனுடைய சகோதரர்கள் அவருடைய குழந்தைகளும் மகரம் என்று தவறுதலாக அது சொல்லப்பட்டு விட்டது. அது கணவனுடைய சகோதரர்கள் அல்ல, அந்த பெண்ணுடைய சகோதரனுடைய குழந்தைகள். அந்த பெண்ணுடைய சகோதரனுடைய குழந்தைகள் தான் மகரமானவர்கள். அந்த சகோதரியின், அந்த பெண்ணின் கணவனுடைய சகோதரர்களும் அவருடைய குழந்தைகளும் மகரமானவர்கள் அல்ல. இதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல சகோதர நண்பர்கள் அவர்களுடைய பல பிரச்சனைகளை பற்றி என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். சில சகோதரர்கள் அவருடைய சில விடயங்களை தனிப்பட்ட முறையில் எழுதியிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரனுடைய முடிவில் அவைகளை பற்றி நாங்கள் ஒரு கேள்வி பதிலாக எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பயான், இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது உங்களுக்கு இதனுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தெளிவுகள் பெற வேண்டும் என்று இருந்தால், உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கும் இங்க பேசப்படக்கூடிய விடயத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்பாடல் இருக்க வேண்டும் என்றால், இது சம்பந்தமான ஒரு கேள்வியை நீங்கள் இதில் எழுதப்பட வேண்டிய கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதி வைத்தால் அவைகளை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொகுத்து அதை ஒரு கேள்வியாக இன்ஷா அல்லாஹ் தொகுத்து தருவார்கள். வகுப்பினுடைய கடைசி நாள் என்றோ அதற்கு அடுத்த நாளோ இன்ஷா அல்லாஹ் தனியாக உட்கார்ந்து அதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கதைப்போம், அதை பற்றி தெளிவு பெற்றுக் கொள்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை, பேசப்படக்கூடிய விடயங்களில் சார்ந்ததாக இருந்தால் மிக பொருத்தமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் கேட்பதற்கு ஆயிரம் கேள்விகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும். எனவே அந்த கேள்விகளை கண்ணியமான உலமாக்களை நாடி அவர்களிடத்தில் போய் சென்று நேரம் எடுத்து அவைகளை படித்துக் கொள்வதுதான் இல்முக்கும் கல்விக்கு கொடுக்க வேண்டிய, செய்ய வேண்டிய அழகான கடமை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் நேற்றைய தினம் ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டு சூழல் எப்படி இருந்தது, அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு உலக வரலாற்றை மாற்றிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இன்று யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வீட்டை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் போய் தரிசிக்க வேண்டும், தரிசித்து விட்டு வர வேண்டும், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அந்த இடத்தை, அந்த மன்னரையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
பிரகாசத்தை கொண்டு நூரை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று சொல்லி துஆ கேட்ட வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நல்லடியாக கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பார்கள். அவர்களை நேசித்து, அவர்களை பின்பற்றி, அவர்கள் வழி நடந்து, அவர்களை போன்று இந்த உலகத்திற்கு சலாம் சொல்ல எனக்கும் உங்களுக்கும் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்று நாங்கள் பேச இருக்கின்ற பாடம் வகுப்பு ஹதரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை பருவமும் அவர்கள் ஒரு மகளாக இருந்த காலமும் குழந்தை பருவமும் ஒரு மகளாக இருந்த காலமும் சுஹானல்லாஹ். குழந்தை பருவம் என்று சொல்லும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் அந்த காலம் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்யும். நாங்கள் எப்படி எங்களுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் அவருடைய கண்குளிச்சிகளாக அவர்களுடைய பராமரிப்பில் விளையாடிக் கொண்டிருந்தோம், எங்களை அழகு பார்த்த காலம், எங்களுக்காக வேண்டி அவர்கள் அயலாத கஷ்டப்பட்ட காலம், அது எங்களுடைய குழந்தை பருவம். நாங்கள் பேசக்கூடிய அந்த மகள பேச்சு மொழியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். நாங்கள் சந்தோஷப்படுவது போன்று எங்களை பார்த்தும் எங்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அந்த குழந்தை பருவம் எப்படி இருந்தது, அதற்கு அடுத்ததாக அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மகளாக இருந்தார்கள். அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மகள், அதே போன்று ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் ஒரு மகள். இந்த ரெண்டு பேரும் மகளாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள். மூன்று சகோதரர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சல்லல்லாஹ் ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை பருவமும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மகளாக வாழ்ந்த காலமும் ஒரு ஆச்சரியமான காலம். மகள் குழந்தை பருவம் என்று சொல்லக்கூடியதே சுமார் ஒரு 5-6 வருடங்கள் வரைக்கும் அது நீடிக்கும். அதற்கு பிறகு 7 வருடங்களுக்கு பிறகு மார்க்கெட் அடிப்படையிலும் சில கடமைகள் அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகன்றுவிடும். மகளாக மாறிவிடுவார்கள், மகனாக மாறிவிடுவார்கள். இப்படியாக இதுதான் நடைமுறை. ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருப்பது போலவே தகப்பனுக்கும் தாய்க்கும் குழந்தையாக மகளாகவும் இருந்தார்கள். அதுதான் யதார்த்தம். ஒருவர் திருமணம் செய்துவிட்டால் பொறுப்புகள் குறைவது கிடையாது, பொறுப்புகள் கூடிக்கொண்டு போகும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கவில்லை. பந்தம் என்ற உறவு ஒன்று எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் நிக்காஹ் முடித்து விட்டோம், திருமணம் முடித்து விட்டோம், மனைவி என்ற ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. அந்த மனைவி என்ற உறவு அதற்கு முந்தி இருந்த உறவுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய உறவல்ல, உறவுகளுடன் சேர்ந்து கொண்ட உறவு. பெற்றோர்கள் இருந்தார்கள், இப்ப மனைவியும் இருக்கிறாள், மனைவியுடைய குடும்பமும் சேர்ந்து கொண்டாங்க. அதனால்தான் நிக்காஹுக்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் சொந்தம் இருந்தது, பந்தம் இருக்கவில்லை. நிக்காஹுக்கு பிறகு சொந்தமும் பந்தமும் சேர்ந்து விட்டார்கள். சொந்தத்தை பார்ப்பது போன்று பந்தத்தையும் பார்க்க வேண்டும், பந்தத்தை பார்ப்பது போன்று சொந்தத்தையும் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் செய்து கொண்டதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்காணிப்பு, அவர்களுக்கும் அந்த அன்னை ஆயிஷாவுக்கு இடையில் இருந்த உறவு மரணப்படுக்கை வரைக்கும் சுபஹானல்லாஹ். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா உலகத்துக்கு சலாம் சொல்லும் வரைக்கும், கஃபன் செய்யும் வரைக்கும், என்னுடைய கஃபன் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயம் வரைக்கும் உள்ள அத்துணை விடயங்களையும் அன்னை ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மகளாக வைத்து கதைத்தார்கள், பேசினார்கள், மஷூராக்கள் அபிப்பிராயங்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது அந்த உறவு இருந்திருக்கிறது. எனவே ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை பருவம் என்று சொல்லும் பொழுது
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 44 வயது முடிந்து விட்டது. 45வது வயதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள் என்ற கருத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போவதற்கு முன்னால், போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 9 வருடங்களுக்கு முன்னாலேயே ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறந்து விட்டார். பிறந்து வீட்டுக்குள்ளே மிகவும் ஒரு செல்ல குழந்தையாக அந்த வீட்டுக்குள்ளே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வளர்ந்தார். நேற்றும் ஞாபகப்படுத்தினேன், அவருடைய சிறு பிராயத்தை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள். நான் சின்ன குழந்தையாக இருந்தேன், ஏனைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான தேவைகளும் எனக்கும் இருந்தது என்று சொன்ன ஜாகிரியா காலத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பின்புலத்தையும் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பெண்களை பற்றி நாங்கள் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது அப்படி சொல்லுகிறது என்று சொல்லி இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தின் மீது பெண்கள் விடயத்தில் குறைகள் சொல்லப்படலாம், ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்பது யதார்த்தத்தில் இந்த காலத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கூட தெரியாது. அது பேசப்படாத ஒரு தலையங்கமாக மாறிவிட்டது. ஆண் ஆதிக்கம், ஆண் ஆதிக்கத்தின் கீழ் பேசப்படாத தலையங்கமாக பெண்களுடைய சுதந்திரம் ஆகிவிட்டது. பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் என்ன, பெண்களுடைய ரைட்ஸ் என்ன, பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், சுபானல்லாஹ், இது தனியே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். ஜாகிரியா காலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறப்பதற்கு சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது உலகம், வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா, உனக்கு ஒரு பொம்பளைக்குள்ள கிடைச்சிருக்கிறப்பான்னு சொல்லி யாராவது ஒரு நன்மாராயன் சொன்னால், ஒத்தரவு செய்தி சொல்லிவிட்டால், எத்தவாரா குரான் சொல்லுகிறது, அவருக்கு கோபத்தை அடக்கிக் கொண்டு, யார்த்த இந்த கோபத்தை சொல்றதுக்கு, இதை யார்த்த போய் கத்துறதுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவன் முகம் அப்படியே கருத்து விடும். பொம்பளைப்பிள்ளையா, வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, முகம் அப்படியே கருத்து விடும். வஹுவ கதீம், அவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான். யார்த்த சொல்றதுக்கு, யார்த்த பேச இந்த தவறு சொல்றதுக்கு. யத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ர பிஹி, அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற நன்மாராயத்துடைய அந்த மோசமான செய்தி, அந்த மோசமான தகவலை மறைத்துக் கொண்டு, கோபத்தை அடக்கிக் கொண்டு, முகம் அப்படியே கருத்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது ஜாகிரியா காலம், அறியாமை காலம், உயிருடன் குழந்தைகளை குளிதோண்டி புதைத்த காலம். வயதில் சுடினத்தின் குத்தினத், பட்சினன் பாலகன், மதல குழந்தை, இன்றைக்கு தான் புள்ள பிறந்திருக்குது, அந்த புள்ள ஆனா பெண்ணா, சுபானல்லாஹ், பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் ஆணாக பெண்ணாக இருந்து யாராக பெண் பெண் குழந்தை என்றால் அந்த குழந்தையை குளிதோண்டி புதைத்து, அதுதான் அவர்களுக்கு கௌரவம், அதுதான் அவர்களுக்கு கௌரவம். அந்த காலத்தில் ஒருவன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய உடைமைகள் பங்கு வைக்கப்படுவது போன்று அவருடைய மனைவியும் குழந்தைகளும் பங்கு வைக்கப்படுவார்கள். பொருளோடு ஒரு பொருள், உடைமைகளுடன் சேர்ந்த ஒரு உடைமை. சுபானல்லாஹ், சாடுவன் ரபி அரபி அல்லாஹு தாலாங்கும் போர் முனையில் ஷஹீதாகிவிட்டார்கள். 2 பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு போறாங்க, ஒரு மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் சாடுவன் ரபி அரபி அல்லாஹு தாலாங்கும். அந்த சாடுவன் ரபியுடைய அந்த அவர் அந்த சஹாபியுடைய மனைவி வந்து சொல்ற நடந்தது என்ன, எங்க கணவன் ஷஹீதாகிவிட்டாரு உஹது போர்க்களத்தில், அவருடைய தம்பி சகோதரன் நேரே வீட்டுக்கு வந்தாரு, உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டார், எதுவும் கொடுக்க இல்லை, எதுவும் கொடுக்க இல்லை, எடுத்துக்கொண்டு போயிட்டார். சாதுவன் ரபியுடைய மனைவி என்ன செய்வது, யாரிடத்தில் போய் சொல்லுவது, நேரே போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு. போயிட்டு மிக அழகான ஒரு பிரசன்டேஷன், தந்த பிரச்சனைய 4 வார்த்தையில சொன்னாள். சுபஹானல்லாஹ், பெண்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது, பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, தந்த பிரச்சனையை போய் ஒரு இடத்துல சொல்லலாம், அது மார்க்கத்துக்கு முரணானதல்ல. தனக்கு இருக்கிற சிக்கல் இதுக்கு என்ன மார்க்க தீர்ப்போம்,
அதை பார்க்க மறுத்திருக்கிறது. ஆனால் முறை அமைத்திருந்தது எப்படி போக வேண்டும், எப்படி போக வேண்டும், சுபஹானல்லாஹ் பேச்சு சொன்னார். என்ன கணவர் ஷஹீதாகிவிட்டார், அல்லாஹ்வை கபூல் செய்யட்டும், ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டுட்டு போனார், இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செய்து கொடுக்க முடியாது பணம் இல்லாம. என்ன சொன்னாங்க, பணம் இல்லாமல் நிக்காக செய்து கொடுக்க முடியாது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்படி இருக்க அவருடைய சகோதரர் வந்து அவர் விட்டுட்டு போன அனந்தர சொத்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு சேர்த்தார். ஏனென்றால் ஜாகிரியா காலத்து பழக்கம், ஒருவர் விட்டு விட்டு போன சொத்துல பெண் குழந்தைகளுக்கு மனைவிக்கு எந்த பங்கும் கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர்களும் ஒரு பொருள் தான், அந்த பொருள்கள் பங்கு வைக்கப்படுவது போன்று இதுவும் பங்கு வைக்கப்பட வேண்டிய பொருள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறது. பெண்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது, பெண்களுடைய பெண்கள் யாரு குரானை பெண்கள் பற்றி பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் நடைமுறை பாசையில் சொல்லுவோம் ஆண்கள் பெண்கள், ஆண்கள் பெண்கள். குரான் அப்படித்தான் பல இடங்களில் இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாக முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் என்று தான் குரான் பேசியிருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசும் பொழுது, குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்ணை முதன்மைப்படுத்தி சொல்லுகிறான், அல்லாஹ் நாளினவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான். அதிலும் அரபு இலக்கணம் அங்க வேலை செய்யுது. அல்லாஹ் சொல்லுகிறான் பொதுப்படையாக சொல்லுகிறான் பெண் குழந்தைகளை கொடுப்பான். ஆண் என்று சொல்லும் பொழுது அதுல அல் வாரிபா அல்ல போடுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. யஹபு லிமன் யஷாஉஸ் ஸுகூர், உலமாக்களுக்கு தெரியும் என்றால் என்ன, இனாசா என்று சொல்லி அலிஸ்லாம் வராம அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலமாக்கள் மிக ஆச்சரியமான விளக்கங்களை அதற்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே பெண் என்பது ஒரு பெண் குழந்தையாக ஒரு குழந்தை பிறப்பது அந்த குடும்பத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், அந்த குடும்பத்துக்கு கிடைத்த பெரிய அருள். ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தில் அது இன்று கூட bayan.com அந்த ஜாகிரியா கால எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஊர்களுடைய பிரதேசங்களுடைய பெயர்கள் சொல்ல விரும்ப இல்லை. இன்று கூட அந்த கலாச்சாரம் இருக்கிறது. ஆண் குழந்தைகள் கிடைத்து விட்டால் இனிப்பு பண்டம் விடுவார்கள், பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அது ஒரு வகையான கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் இலங்கையில் கூட முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வீட்டில் அஞ்சு பொம்பளை பிள்ளை இருந்தால் ஐயோ பாவம் என்று மக்கள் பேசிக் கொள்வாங்க. அவனை பார்த்து பாவம், கஷ்டப்பட போறான். மார்க்கம் சொல்வது எந்த வீட்டுக்குள்ள பெண் குழந்தைகள் கூட இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் பரக்கத்தையும் கூட வைத்திருப்பான், ஹைர்களையும் கூட வைத்திருப்பான், கண் கூடாக பார்த்துருக்கின்றோம். சுபஹானல்லாஹ். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைக்கு திரும்பி வாங்குவோம். மிக அன்பாக சொல்லுகின்ற வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, ஒரே ஒரு வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை வாழ்க்கை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். அது புத்தகத்திலும் கிதாபுகளிலேயும் மதரசாக்களாகவும் நூலகங்களாகவும் அமைப்புகளாகவும் இருந்து வேற இல்லை. நடைமுறை இஸ்லாம் நடைமுறை வாழ்க்கையில் வந்தால் மட்டும் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி பெற முடியும். இன்னைக்காக எப்படி செய்ய வேண்டும், நான் எத்தனை விடயங்களை பார்த்திருக்கின்றேன். ஜனாதாக்களுடைய வீடுகளில் சண்டை பிடிப்பார்கள், எதுக்கு, இது சுண்ணத்து இது பிதாத் என்று சொல்கிறேன். திருமண வீடுகளில் கொடுக்கக்கூடிய சீதனம் கைக்கூலி ஒப்பந்தம் இதுக்கு சண்டை பிடிக்கிறவங்களை யாரையும் காண இல்லை. இது கீழாக மறைமுகமாக செஞ்சு முடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் ஹராமான கர்மங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பெண் குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வேறொரு இடத்தை வைத்திருக்கிறது. ஒரு ஒரு அழகான ஒரு புலவர் இப்படி சொல்லுகிறார்,
அஹிப்பல் பனாத், பெண் குழந்தைகளை நேசியுங்கள். ஃபஹுப்புல் பனாத்தி ஃபர்துன் அலா குல்லி நஃப்ஸின் கரீமா, பெண் குழந்தைகளை வித்தியாசமாக விசேஷமாக நேசிப்பது ஒவ்வொரு சங்கையான ஆத்மாவும் மீது கடமையான ஒருவுடையது. பெண் குழந்தைகளை நேசிப்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளை நேசித்தார்கள். ஃபாத்திமத்து ஸுஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், இவர்களை எல்லாம் நேசித்தார்கள். சொல்லி போட்டவர் சொல்றாரு, லிஅன்ன ஷுஐபன், நிச்சயமாக ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அபூனா ஷேகுன் கபீர் அவர்களே, ஷுஐப் அலைஹி ஸலாத்துடைய ரெண்டு பெண் மக்கள் சொல்றாங்க, லிஅன்ன ஷுஐபன், நிச்சயமாக ஷுஐப் அலைஹி ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர் நபியாக இருக்கவும் மேலும் அது வேறொரு ஷுஐபாக இருக்கவும் மேலும் முஃபஸ்ஸிரீங்களுக்கு ரெண்டு கருத்தும் இருக்கிறார். அதிகமானவங்க சொல்றாங்க அது ஷுஐப் அலைஹி ஸலாம் அல்ல, அது ஒரு ஷுஐப், லிஅன்ன ஷுஐபன், நிச்சயமாக ஷுஐப் என்பவரு ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன், நோய்வாய்ப்பட்டிருந்தாரே, அவர் ஒன்றும் செய்ய முடியல. அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் சுயமாக தொழில் செய்வதற்கு வெளியே போனாங்க. لأجل البنات أخدمه الله موسى كليمه, அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்காக வேண்டி சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடன் நேரடியாக தூர்சினா மலையில பேசின, பேச இருக்கின்ற மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு அல்லாஹ் வச்சிட்டான். அந்த வீட்டுக்குள்ள மூசா அலைஹி ஸலாத்து வேலைக்கு அல்லாஹ் வச்சிட்டான். استعجره ان خير من استعجرت القوي الامين الا ان تعجرني ثمانيه حجج فان اتممت عشرا فمن عندك سبحان الله. ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி, ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வயதான அந்த மாப்பை கொண்டும் செஞ்சு கொள்ள முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக வர இருக்கின்ற ஒருவரை அந்த வீட்டுக்குள்ள வேலை கமத்தி விட்டான். சுப்ஹானல்லாஹ், பெண் குழந்தைகள் இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். மன தூய்மை, நம்பிக்கை, அல்லாஹ் தந்தது, இது அல்லாஹ் தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாமா அவருடைய மகள் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகள் உமாமா, உமாமா பின்த் ஆஸ் அபில் ஆஸ், அபுல் ஆஸ் உடைய மகள், வாப்பா பிற்காலத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். வாப்பா பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகள், புள்ளை அழுது கொண்டிருக்குது, அசருடைய நேரம், தொழ வேண்டும், புள்ளை எடுக்கிக் கொண்டே தொழுதார்கள், தூக்கிக் கொண்டே தொழுதார்கள். ருக்கூஉக்கும் சுஜூதுக்கும் போகக்குள்ள புள்ளையை கீழே வைப்பார்கள், நிலைக்கு வரும்பொழுது புள்ளையை தூக்கிக் கொண்டு வருவாங்க, தொழுவாங்க. இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அசருடைய தொழுகை என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. பரவான தொழுகையில் ஒரு குழந்தையினுடைய அழுகை, ஒரு குழந்தையினுடைய குழந்தையை அரவணைப்பது, அரவணைப்பதற்கு தொழுகை கூட தடையாக இருக்கையில் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகள் சம்பந்தமாக கதைத்த பேசின ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. அவைகளை பற்றி பேசப்போனால் தலையங்கம் மறுபக்கமாக போய்விடும். பெண் குழந்தைகளை பற்றி பேசுவது, எனவே பெண் குழந்தைகளுடைய விடயத்தில் மார்க்கம் இஸ்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை, வித்தியாசமான ஒரு அழுத்தத்தை அதில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முந்தநாட்டு கூட சொன்னேன், ஒரு பெண் குழந்தையை யாராவது ஒருவர் ரெண்டு அல்லது மூணு குழந்தைகள் ஒழுங்காக வளர்த்து தர்பியா செய்து பொருத்தமான மாப்பிளைக்கு கல்யாணிக்காக செய்து கொடுத்து விட்டால் ஒஜரத்தில் சென்ன அவருக்கு சுவர்க்கம் பாதிவாகிவிட்டது என்ற கருத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நானும் அவரும் சுவர்க்க லோகத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி ரெண்டு விரலை சேர்த்து காட்டினாங்க என்ற ஹதீஸ்கள் எல்லாம் பரவலாக நாங்கள் படித்திருக்கின்றோம். ஏன் அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் வேறொரு வகுப்பினூடாக இன்ஷா படிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அன்பு அவருடைய வீட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தை பருவம் அப்படித்தான் கழிகிறது. அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள், لقد انزل على محمد صلى الله عليه وسلم بمكه واني لجاريه ارحم நான் விளையாட்டுக்குள்ள ஒரு குழந்தை பருவத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். நான் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்குது. என்ன வசனம்? பலிஸ்ஸாஅது மௌஇதுஹும் வஸ்ஸாஅது அதஹா வஅமர்,
சில முஸ்லீம்கள் எழுதியிருக்கிறாங்க, இது ஆயிஷத்துடைய பார்வை அல்லாஹு தஆலா இன்னும் சொல்றாங்க, விரிவா சொல்றாங்க. நான் எங்களை வீட்டு முத்தத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நண்பிகளுடன், கூட்டாளி பிள்ளைகளுடன், சின்ன சின்ன குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த ஆயத்தை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். இது மதீனாவில், இது மக்காவில் இறங்கினாய் திறனோடு இருக்கின்றேன். எனக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக போட சில மாற்று மதத்தை சார்ந்த, இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ள தவறிய எதிரிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபுபக்கருடைய மகளப்பாரு, அவட வாயல் என்ன வருகிறது, வீட்டுக்குள்ள என்ன கலைக்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ, வீட்டுக்குள்ள என்ன மொழி எது சம்பந்தமாக கலைக்கப்படுதோ அதைத்தான் எங்களுடைய பிள்ளைகள் விளையாடும் போதும் பேசுவோம். வீட்டுக்குள்ள எதை பேசிக் கொள்கிறோமோ, எதை கரைக்கிறோமோ, எந்த சீரியலை பார்க்கின்றோமோ, எந்த நாடகத்துக்கு பின்னால் ஓடுகின்றோமோ, அது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்களை அறியாமலேயே ஒட்டிக்கொள்ளும், எங்களை அறியாமலேயே அந்த பிள்ளைய வாழ்க்கையில வார்த்தை அது வந்து கொண்டே இருக்கும். இதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள பேசப்பட்டது குர்ஆனுடைய திருவசனங்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் முதாக்கரா செய்யப்படுகிறது. அதுதான் அன்னை ஆயிஷாவுடைய வாயில வருகிறது. எத்தனை சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா லக்கது உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பிபக்கத வஇன்னி லஜாரியத்துல் அல்அபு கவுலுல்லாஹி அஸ்ஸ வஜல் بل الساعة موعدهم والساعة أدهى وأعظم. سبحان الله. எனவே அன்புக்குரியவர்களே, இது ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சின்ன காலம், சின்ன பருவம் இன்ன மட்டும் வந்திருக்குது. சுபஹான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு தஆலா மனைவியாக ஆகுவதற்கு முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் போய் இருப்பாங்க, காலையில போவாங்க, மாலையில போவாங்க. மிக நெருக்கமான நண்பர், சின்ன காலத்திலிருந்தே உண்டாக பழகினவங்க, உண்டாக இருக்கிறவங்க. எனவே அந்த வீட்டுக்கு போறதே வாரதெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா, ஒரு நாள் அன்னை ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பொம்மைகள் செஞ்சு, சின்ன சின்ன பொம்மைகள் செஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜாஅஹா அர்ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, மா ஹாதா யா ஆயிஷா, இது என்ன ஆயிஷான்னு கேட்டாங்க. சின்ன புள்ள, அந்த புள்ளையை கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா? ஃபகால லஇபு யா ரசூலுல்லாஹ், இதே பொம்மை, இது விளையாட்டு சாமான், இது நான் விளையாடுகின்றேன். மா ஹாதல் லதி அரா பைனஹுன், அவைகளுக்கு மத்தியில வித்தியாசமான ஒரு ஒரு பொம்மை இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு பொம்மை, பொம்மைகளுக்கு மத்தியில வித்தியாசமான பொம்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஹாதல் லதி அரா பைனஹுன், சொன்னாங்க, ஃபரஸு யா ரசூலுல்லாஹ், இது ஒரு குதிரைன்றாங்க, இது ஒரு குதிரை ஃபரஸ். அப்ப கேட்டாங்க, வமன் லதி அலைஹி, என்ன இந்த குதிரைக்கு? காலத் ஜனஹானி, அதுக்கு ரெண்டு சரகு இருக்குது, அந்த குதிரைக்கு ரெண்டு சரகு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு சுவாசியமான அழகான சம்பவங்கள் இது. சின்ன குழந்தைகளுடன் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கொடுத்து கதைக்கிறாங்க. இது இன்னும் மனைவியாக இல்லை, இது ஒரு பச்சிளம் பாலகன், குழந்தை பருவம், வீட்டுக்குள்ள விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா அந்த புள்ளையோட பேசுறாங்க, சொல்ற அலம் யக்கும் சுலைமான் இப்னு தாவூத் கைரும் லஹா அஜ்னிஹத்துன், என்ன ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த குதிரைகளுக்கு சிறகு இருக்கின்றான்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஒரு சின்ன மதனக்குள்ள ஒரு குழந்தை பருவத்தில் புள்ள பேசுது, சுலைமான் அலைஹி ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லுதுண்டா, அந்த புள்ளையினுடைய காதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள பேசப்பட்ட சம்பவங்கள், வீட்டுக்குள்ள கலைக்கப்பட்ட கதைகள், வீட்டுக்குள்ள இருக்கிற விடயங்களைத்தான் அந்த புள்ள காதல் உள்வாங்கி இருக்கிறது, அதை புள்ள பேசுது. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படித்தான் ஹஜ்ரத்
அவளுடைய குழந்தை பருவம் கழிந்திருக்கிறது. அந்த குழந்தை பருவம் இப்படித்தான் கடந்து இருக்கிறது. அதே போல இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் குழந்தை பருவம் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா எப்படி நடத்தப்பட்டார்கள் எப்படி இருந்தார்கள் சொல்றாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவே சொல்றாங்க, நான் மனைவியாக நிக்காஹ் செய்து நபியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சிறு பிராயத்தை பற்றி சொன்னாங்க, என்னுடைய சிறு பிராயத்தை பற்றி என்னிடத்துல சொன்னாங்க. எப்படி சொன்னார்? இது புகாரில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவை பார்த்து, அதாவது உம்முல் முஃமினீன் யாரு? ஹலத் ஹதீஜத்து குபரா ரழியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிறது. உங்களுடைய மனைவியாக அடுத்தது யாரு வர இருக்கிறாங்க? யாரு வர இருக்கிறாங்க? ஏனென்றால் ஒரு ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை எழுதக்கூடியவர்கள் பெண்கள், தாய், மனைவி, குழந்தைகள், சகோதரிகள், இவர்களெல்லாம் ஒரு ஆணுடைய ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை எழுதக்கூடியவர். அதனாலதான் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை தூண இருந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவார். பெண்களை பற்றி, குடும்ப பெண்களை பற்றி, அதற்கு மூசாவை பற்றி சொல்லும் பொழுது மூசாவுடைய தாயை பற்றி சொல்றான், சகோதரியை பற்றி சொல்றான், மனைவியை பற்றி சொல்றான், மனைவியுடைய சகோதரியை பற்றி சொல்றான், ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்றான். ஏன்? அந்த பெண்ணுடைய மதியில தான் வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது பெண்களை பற்றி சொல்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அவரோட தாயை பற்றி சொல்றான், ஹாஜரை பற்றி. சுப்ஹானல்லாஹ். எனவே பெண்கள் என்பவர்களை பற்றி அல்லாஹ் அதிகமாக சொல்லியிருக்கின்றான். ஆண்களை விடவும். ஏன் காரணம் என்றால் அவர்கள் தான் உருவாக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தனது ஆளுமை இருக்கிறது. எனவே அன்னை ஆயிஷா அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் சின்ன பிள்ளை, 9 வயதுக்கு முன்னால சின்ன பிள்ளை அவருக்கும் பொழுதே என்ன நடந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா இடத்துல சொல்றாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக 3 இரவுகள் எனக்கு உன்னை காட்டப்பட்டது, உன்னை காட்டப்பட்டது. ஜஅனி பிக்கி அல் மலக்கு, ஒரு மலக்கு ஒரு 10 புடவையில வைத்து உன்னை எனக்கு கொண்டு வந்து காட்டினார். நான் உன்னை கனவுல கண்டேன், பச்சை நீ புள்ளி சின்ன புள்ளியாக இருக்கும்போது அவர் சொல்வார் எனக்கு, ஹாதிஹி இம்ரஅதுக்கி, இதுதான் உன்னுடைய மனைவி. அப்ப மூடப்பட்டிருக்கு, 10 புடவையாக மூடப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பொருள், ஒரு ஒரு மனிதனை கொண்டு வந்து எனக்கு முன்னால் வச்சு சொல்றாங்க, ஹாதிஹி இம்ராத்துக்கு, இதுதான் அவட மனைவி. நான் முகத்தை ஃபாக்ஷிஃபு அன் வஜ்ஹிக்கி ஃபஇதா அன்தி ஹிய, நான் முகத்தை திறந்து பார்த்தேன், அப்ப அது நீயாகத்தான் இருந்தாய், அது நீயாகத்தான் இருந்தாய். சுபஹானல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு 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 அல்லாஹுடைய முடிவு, அல்லாஹுடைய செலக்ஷன், அதுக்கு நான் பின்னால சிறு பிராயத்தில் நீக்காக செய்து கொண்டது, சிறு பிராயத்தில் நீக்காக செய்து கொண்டது என்ன என்ற பத்தி பின்னால பேசுவோம். நீக்காவுடைய சல்லல்லாஹுடைய மனைவியாக எப்படி ஆனாங்க, அதற்குரிய காரணம் என்ன, அது இந்த காலத்தில் எப்படி அதை எங்களுக்கு விலகிக் கொள்ள இயலும் என்பதை பத்தி பின்னால பேசுவோம். அப்ப இந்த ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முடிவு செய்து கொடுத்துட்டான், இது தான் உங்களுடைய மனைவி. என்றால் உங்களுடைய தூது உங்களுடைய செய்தியை இந்த சமூகத்துக்கு பறைசாக்க வேண்டும், இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் எல்லாம் அநேகமானவர்கள், அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆரோக்கியமான அழகுபடுத்த வேண்டும். வெளி உலகத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மிம்பரில் நல்ல ஒரு இமாமாக இருக்கேனும், மிம்பரில் நல்ல ஒரு ஹபீபாக இருக்கேனும், மெஹராபில் நல்ல ஒரு இமாமாக இருக்கேனும், சமூகத்தில் நல்ல ஒரு சோசியல் வேலை செய்யக்கூடியவராக இருக்கேனும், பாடசாலையில் நல்ல ஒரு அதிபராக இருக்கேனும், மதரசாவில் நல்ல ஒரு ஆசானாக இருக்கேனும், தாவா களத்தில் நல்ல ஒரு தாயாக இருக்கேனும், பிரச்சனை கிடையாது. ஆனால் எத்துணை பெயர் வீட்டுக்குள்ளே நல்ல தகப்பனாக இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே நல்ல கணவனாக இருக்கிறார்கள், குடும்பத்திலே நல்ல பெயர் வாங்கி எத்திருக்கிறீங்க,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, மிம்பரில் ஏறி நல்லவர்கள் என்று பேர் வாங்கினவங்க நல்லவர்கள் அல்ல, தாவா களத்தில் நல்லவர்கள் என்று பேர் வாங்கினவர்கள் நல்லவர்கள் அல்ல, சமூக சேவைகள் செய்து சமூக சேவையாளர்கள் என்று பாராட்டுக்கள் வாங்கியவர்கள் நல்லவர்கள் அல்ல. சர்தாரே ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் மிகச்சிறந்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டிலே நல்லவன் என்ற பெயர் வாங்க வேண்டும், கணவன் வாங்க வேண்டும் மனைவிடத்தில், மனைவி வாங்க வேண்டும் கணவனிடத்தில், மாறி மாறி ரெண்டு பேரும் வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் நல்லவன், என்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்ல வேண்டும் நல்லவள், வாயாலே அல்ல உள்ளத்தான. அத்தப்புவாக ஆகும்னா இங்கே பேசுவோம், இதால பேசுவாங்க. மனைவி சொல்லும் கணவனை பார்த்து கணவன் நல்லவன், என்னுடைய கணவன் நல்லவன், அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக என்னையும் உரிமாக்கி வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். வீட்டுக்குள்ளே நல்ல அந்த நல்ல செய்தி, அந்த தூய்மையான செய்தி, அந்த தூய்மையான இஸ்லாம் சமூகத்துக்கு போய் சேரவில்லை, எப்படி போய் சேருவது? அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பிராயத்திலேயே ஒரு பெண் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பராமரிப்பிலேயே வளர்க்கப்பட்டார்கள். அதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸ் இதை பதிவு செய்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி, அவருடைய பேர் உம்மு ரூமான், ஸைனப் உம்மு ரூமான் என்பது அவருடைய ஒரு புனை பெயர், ஒரு சிறப்பு பெயர். அந்த பெண்ணுக்கு எப்பயுமே அந்த பெண்ணை சந்திக்கும் பொழுதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத்தை செய்வாங்க, இஸ்தௌசி பி ஆயிஷத் ஹைரா, ஆயிஷாவுடைய விஷயத்துல நல்லா கலந்து கொங்கோன்னு சொன்னேன். ஏன் கனவுல காக்கப்பட்டு விட்டது, இதே இந்த மனைவி, இந்த பிள்ளை இந்த மனைவியாக போறா, நான் நிக்காக முடிக்கத்தான் போறேன், எனக்கு எப்பயோ ஒரு நாளைக்கு இந்த பெண் நல்லா நிக்காக செய்து தருவான். இது இதுக்கு மட்டுமல்ல, இன்னும் ஒரு பெண் ஜைனப் ரலி அல்லாஹு தஆலா, இது மார்க்கத்தை மார்க்கமாக புரிந்து கொண்டிருக்கிறது. நாங்க உங்களுக்கு செய்து வைப்போம், நீங்க முடிச்சுக்கொள்ள, நீங்க முடிச்சுக்கொள்ள தேவை, நாங்கள் இக்காக செஞ்சு வைப்போம். யாரைய ஜைனப் ரலி அல்லாஹு தஆலா ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான், நிக்காஹ் நடக்கும், அதற்கு பிறகு அவர் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ஒத்துப்போக மாட்டாரு, ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்றுக் கொள்வார்கள். அதற்கு பிறகு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இத்தாவுடைய காலத்தை முடித்துக் கொண்டதற்கு பிறகு இந்த நிக்காஹ் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு வைப்போம். எல்லாரும் குறை சொல்றது, 50 வயதுடையவர் 9 வயதுடைய ஒரு பெண்ணை செய்தார் என்பதைத்தான் குத்தி காட்டுவாங்க. 25 வயதுடைய ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு வாலிபர், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு வாலிபர், என்னுடைய மகள் உங்களுக்கு தாரேன்னு மக்கள் போலியும் போட்டு கியூல நிற்கிறாங்க, நிக்காக முடிப்பதற்கு அவருடைய குழந்தைகளை கொடுப்பதற்கு, அப்படி இருக்கும் பொழுது 2-3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய, தன்னை விட 15 வருடங்கள் கூடின ஒரு தர்ப்பங்கள் என்றால் ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங், சுபானல்லாஹ், ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் இருக்குது, உளவியல் ரீதியான அட்வைஸ், உளவியல் ரீதியான சில கருத்துக்கள் இருக்குது. இது எந்த சயின்டிஸ்டையும் உளவியல் துறையில பிஎஸ்டிக்கு மேல பிஎஸ்டி முடிச்சாத்தான் கிடைக்க மாட்டோம். ஏனென்றால் மனைவிக்கு நல்லக தெரியும், என்ற கணவரோடு எப்படி பேசுவோம், கணவர் எப்படி பேசுவோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட கவுன்சிலிங் செஞ்சா, கையில் ஆள் உட்கார வச்சு படுக்க வச்சு போர்த்த வேண்டிய, அதாவது பிளாங்கெட்டால் அவர்களை மூடிவிட்டு நடந்ததை கேட்டாங்க, நடந்ததெல்லாம் சொன்னாங்க, பெரியசா சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிக் அல்லாஹ், நீங்க செல்ற மாதிரி ஒன்றும் இல்லை, அல்லாஹ் நீ தானையா அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான்.
இவ்வளவு நேரம் சொன்ன அந்த பெரிய இன்சிடன்ட், இன்னொருத்தர் கட்டி அணைச்சாரு, எனக்கு இப்படி சென்னாரு, எக்கராண்டு சொன்னாரு, மகனது காரி என்று சொன்னேன், எனக்கு நெடுக்கம் வந்துச்சு, எனக்கு இப்ப காய்ச்சலாக இருக்குது, நான் பயந்துட்டேன், என்னமோ நடக்க போகுது என்றெல்லாம் சொல்றாங்க. யாரு? கணவன். சுபஹானல்லாஹ். ஹதீஜா ரலி அல்லாஹு தஆலா என்ன சொன்னா சொல்லல, அல்லாஹ் லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் இல்ல, நிச்சயமா அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் காரணம்? காரணம் சொன்னதுக்கு போறேன். அதுக்கு பிறகுதான் ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ஒரு வருஷம் நிக்காக முடிக்காம, திருமணம் முடிக்காம சல்லல்லாஹு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ப்ரொபோசல் வருகிறது, நிக்காக செஞ்சுக்கோங்கோ, வகையும் அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது, நிக்காக முடிக்கோணும். ஏனென்றால் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கை உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டும், உங்களோட வாழ்க்கை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். உம்மத்தை உங்களோட வாழ்க்கையை தான் உஸ்வத்துல் ஹசனாவா எடுத்துக்கொள்ள போறாங்க. எனவே உங்களோட குடும்ப வாழ்க்கையை தனிய வாழ முடியாது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் பல மனைவிமார்கள் இருக்கணும். அதுல இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்களையும் நிக்காக செஞ்சாங்க. ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்மணி, சமூகத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்களே எத்தனையோ பேர் முடித்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எப்படி நடத்தாட்டப்பட வேண்டும் அது தெரியும். அதுக்கு படிவோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா பின்த் உஃபையை ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை எப்படி நடத்தாட்டினார்கள், வித்தியாசமாக நடத்தாட்டினார்கள். ஆயிஷாவை எப்படி நடத்தாட்ட இல்லை, ஹப்ஸாவை எப்படி நடத்தாட்ட இல்லை, காலத்தில் சட்டம் வித்தியாசம், காலத்தில் சட்டம் வித்தியாசம், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் நாளாந்தம் கொடுக்கக்கூடிய நேரம் கூடுதலான நேரம். ஒவ்வொருவருடைய அவர்களுடைய உணர்வுகளை விளங்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கொடுத்தார்கள். அதே போல மாறித்தியாகும் ஒரு பச்சை பசுமையான சூழல்ல வாழ்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை நடத்தாக்கினார்கள். விவாக ரத்து பெற்று, விவாக ரத்துக்கு பிறகு தலாக்கு முடி, தலாக்கு பிறகு இத்தாவுக்கு பிறகு நிக்காக செஞ்சுக்கிட்டேன். இப்படியாக சொல்ல போன ஒவ்வொரு பெண்ணும் குடும்ப வாழ்க்கை பணி தனிய படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. அந்த சல்லல்லாஹு சொல்லம் அபூபக்கர் சித்திக்குரிய வீட்டுக்கு அங்க போற நேரம் எல்லாம் பத்தி சொல்லுவாங்க, ஆயிஷாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைமுகமாக இந்த விடயத்தை தாயுடன் ஹஜரத் ரசூலுல்லாஹி பேசிக் கொள்வாங்க, அறிவுரை வழங்குவாங்க.